வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் அப்புறம் டிமேட்ச் அக்கௌண்ட்ஸும் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக 12,000 மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வைஸில் பார்க்கும்போது ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி பேட்டர்னில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இண்டிகேட் பண்ணுது. நாளைக்கு மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு வியூவும், நெகட்டிவ் வியூவும் இருக்குது, பாசிட்டிவ் வியூவும் இருக்குது. பாசிட்டிவ் வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 12,000 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் நாளைக்கு 12,000 மேலே க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக நியூ ஹை போகலாம். இதனுடைய 12,020 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாலே நல்லா நியூவாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுது. நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ரைடே முக்காசி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டாகவே இருக்கும். அதாவது ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணுவாங்க நிறைய பேர். பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்னா இந்த டெலிவரி எடுத்தவங்க, மண்டேயில் டெலிவரி எடுத்தவங்களாம் வந்து நாளைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு முடிச்சுக்க நினைப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய செல்லிங் மார்க்கெட்டாகவே நிறையா ஃப்ரைடே வந்து அமையும். பட் நாளைக்கு நிஃப்டி 12,000 ரேஞ்சை ஹோல்டு பண்ணிச்சுனாலே போதும். இந்த 12,000 மேலே மார்க்கெட் நின்றாலே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் நல்லா வந்து ஹையில் பிரேக் அவுட் ஆகி நல்லா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து ஓப்பனும் ஹையும் ஆல்மோஸ்ட் சேம், 12,021. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 12,021 ரேஞ்சிலே வந்து ஓப்பன் ஆனதுனால ஓப்பன் ஹை சேமில் இருந்ததுனால மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து பிரேக் அவுட் பண்ணாதனால டவுன் ஆகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு. என்ன தான் கீழே வந்தாலும் 11,940 ரேஞ்ச் வரைக்கும் தான் வர முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதால் பிரேக் அவுட் பண்ணவே முடியல. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11,950 வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக க்ரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 12,000 தான். ஸோ இந்த 12,000 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுனாலே கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இந்த 12,000 கிட்ட வர ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட் ஆகுது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சைடு வேஸாக ஒரு வால்டைலாகவே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 60 பாயிண்ட் தான் வந்து டோட்டல் ட்ரேடிங்கே வந்து நடந்திருக்கு. அப்சைடில் 12,020னா டவுன் சைடில் 11,946 தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 60 பாயிண்ட் ட்ரேடிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 60 ரேஞ்சிலே தான் போய்கிட்டே இருக்கு. பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் எடுக்காம ஓப்பனிங்லேயே கேப் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இதுலேயே போயிட்டே இருக்கு. பட் நாளைக்கு மார்க்கெட் இப்படி இருக்காது. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் சைடு மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் எதிர்பார்க்கப்படுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஹை பிரேக் அவுட் ஆச்சுனாலே போதும், 12,020 மேலே போச்சுனாலே போதும் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் ஏற ஆரம்பிச்சிடும். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 12,000 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா 950 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 950 தான் இப்போதைக்கு இருக்க ஒரு ரெக்கவரி பாயிண்டாக இருக்கு. ஸோ 950 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா ஒரு டவுன் போகிறது மார்க்கெட்டில் நிறையவே வந்து சான்சஸ் வந்துருக்கு. ஸோ நாளைக்கு 950 ரேஞ்ச் பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.